சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பில் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோன்னா அஷ்டமியில் செய்ய வேண்டிய பரிகார முறை வழிபாட்டு முறை நவமி தசமி ஏகாதசி இந்த நான்கு திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன வேலைகள் செய்தால் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்னென்ன பரிகார முறைகள் அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்று மருத்துவம் அதாவது அஷ்டமி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் தொடர்பான எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது முன்னோர்களை வழிபட மிகவும் உகந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஒரு ஆப்ரேஷனும் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிடல் சம்மந்தமான விஷயங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக எந்த விஷயத்தையும் அஷ்டமியில் தயவுசெய்து செய்ய வேண்டாம் முன்னோர்கள் வழிபாடு மட்டும் அன்னைக்கு மிகவும் உகந்தது மேலும் பிரத்யங்கார தேவி துர்கையம்மன் வாராகி வழிபாடு மற்றும் துர்கா சப்தசதி பாராயணம் அண்ட் சண்டி பாராயணம் செய்ய மிகவும் உகந்த தினம் இந்த மூணு வழிபாடு செய்யலாம் நீங்க பிரத்யங்கார தேவி துர்கை தேவி மற்றும் வாராகி அம்மனை வழிபடுவது சிறந்த நல்லது நல்ல நாள் அஷ்டமி பாராயணம் வந்து சண்டி பாராயணமும் துர்கா சப்தசதி பாராயணம் செய்து வர உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நவமியில் செய்ய வேண்டியவை இந்த திதி வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க நமக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் அன்பர்களே மேலும் இந்த திதி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்தும் சுபமாக முடியும் நாள் இனிமை சேர்க்கும் ஸோ இதுதான் நவமியோட ஸ்பெஷல் அன்பர்களே ஸோ ஏதாச்சும் ஒரு எதிரிகள் இல்லை ஒன்று உங்களுடைய ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை இல்லை வீட்டில் பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி தேதியில் நமக்கு எதிராக யாரா செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்கா நம்ம சில எதிர்வினை கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அந்த நாளில் இந்த நாளில் கொடுங்க ஒரு எதிர்வினை ஆற்றுறத இந்த நாளில் நீங்கள் ஆற்றீங்கன்னா வெண்டி கண்டிப்பாக வெற்றி உங்களுடையதாக இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறது அடுத்தது தசமி திதியில் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் புது வீடு புகுதல் புதிய வியாபாரம் தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து வித விசேஷ காரியங்களும் இந்த திதியில் தொடங்க மென்மேலும் வளர்ச்சி ஏற்படும் சிவன் கோவிலில் உள்ள வீரபத்ரரை தீபம் ஏற்றி வில்வ மாலை சூட்டி வழிபட்டு பின்னர் இந்த நாளை துவக்குவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இது தசமி திதி சரிங்களா புதிய வீடு போகிறது புதிய வியாபாரம் தொழில் தொடங்குறது எல்லாமே வந்து இந்த நாளில் தாராளமாக செய்யலாம் எல்லாமே என் உங்களுக்கு வளர்ச்சி தரும் அடுத்தது ஏகாதசி இந்த ஏகாதசியில் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணுவை துதித்து அவருக்கு துளசி மாலை சாற்றி மூன்று முறை விஷ்ணை விஷ்ணு சஹசிரநாமம் கூறியோ அல்லது கேட்டோ வழிபட்டு வர அனைத்து வித தோஷங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஏகாதசி ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமி தசமி ஏகாதசியில் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்று நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எளிமையான பரிகார முறைகளும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ரகசிய குறிப்புகளும் பணம் ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய கொடுத்துருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் யூடியூப் நம்ம சேனலில் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ்னு மேலே இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் இல்லை பிளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணாலும் அதுலேயும் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் அதில் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு உபயோகமாக கண்டிப்பாக இருக்கும் நன்றி என்பர்களே வணக்கம் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்